வியர்ட் ஃபுட் சேலஞ்ச் பண்ண போறேன்னு இந்த அனல் பையன் போட்டு சாவு அடிச்சிட்டாங்க. ரசத்தையும் வெனிலா ஐஸ்கிரீமும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்லாம இந்த சேலஞ்சை ஃபர்ஸ்ட் பண்ணி பார்க்க போறதே நம்ம சாமு தான். சாமு சாப்பிடறத பார்த்துட்டு ஏன் மூஞ்சே மாறி போயிடுச்சு, சரி மாறினாலும் பரவாயில்ல ரெண்டாவது நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நானே ஐஸ்கிரீம் எடுத்து போட்டு முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் சாப்பிட முடியாது இல்லையா. சைடு கேப்ல இந்த அனல் எனக்கு ரசம் அதிகமா வேற ஊத்தி கொடுத்துட்டான். அவனை இருடி உன் ரவுண்ட்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்பூன்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி மடக்கு மடக்குன்னு குடிச்சு முடிச்சுட்டாங்க. எப்படி நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரின்னு சொல்லி ரெண்டு ஸ்டெப் எல்லாம் வேற போட்டு காமிச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்தாரு இந்த கிரேட் ஆண்டோ பேட்ரிக். அவன் வந்து அவனும் ஐஸ்கிரீம்லாம் போட்டு ரசத்தை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேன்னு சாப்பிட்டேன் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான் மூஞ்சை வச்சு காமிச்சிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ராஜேஷ் வந்து குடிச்சு பார்த்துட்டு அவன் மூஞ்சி ரொம்ப கேவலமா மாறிடுச்சுங்க. எனக்கு நிறைய ரசம் ஊத்துனல இருடா உனக்கும் ஊத்துறேன்னு அனலுக்கும் நிறைய ரசத்தை ஊத்தி விட்டு அவனும் அதை குடிச்ச உடனே மூஞ்சிலாம் மாறிடுச்சு. இதுல என்ன ஒண்ணுனா என் தங்கச்சி மட்டும் உஷாரா அவளுக்கு ஐஸ்கிரீம் காலி ஆடுனா சாக்கோபாரையும் ரசத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டான் அனல். வெண்ணிலா ரசம் காம்பினேஷன் ஓகே, சாக்கோபாரோட சாப்பிட்டா எப்படி இருக்கும் நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். ஆனா அவன் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம ஜாலியா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதோட இந்த சேலஞ்சு இங்கே எண்ட் ஆகுது. பாய்.